நுவரேலியாவில் விதிக்கப்பட்ட அதிரடி தடை. ஸ்வீடனில் வன்முறை, 50 பேர்பட காயம். தொலைபேசி இணைப்புகள் கம்பிகளுக்கு அளவாடிய எழுவர் ஹலகாவில் கைது. குடும்ப தகராறு, மனைவியின் கைவிரலை கடித்து தின்ற கணவன். மிகுந்திலே ரஜமுக அதிகாரியின் மின்சார கட்டணத்தை செலுத்திய சஜித். உணவு நெருக்கடி ஏற்படுமாயின் அதனை எதிர்கொள்ள அரசு தயார். கிழக்கில் போதைப்பொருள் கோஸ்டிக் மோதல், மூவருக்கு நேர்ந்த கதை. நாடாளுமன்றத்திலிருந்து ஜாம் பூத்தில் திருடியவர் கைது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வனஜீவராசிகள் மற்றும் வனப்பகுதிகளுக்குள் அனுமதியின்றி பிரவேசிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தின கலப்புடு தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த பகுதிகளில் மலையேறுவதற்கும் அங்கு முகாமிடுவதற்கும் நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய எதிர்காலத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு வனப்பகுதியை பார்வையிட விரும்பினால் விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளின் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு பெறப்படுகின்ற அனுமதி போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தின கலப்புடு தெரிவித்துள்ளார். மேலும் பயணத்தின் நிறைவிலும் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். எத்தியோப்பியாவின் கட்டுப்பாட்டிலிருந்து எரித்ரியா கடந்த 1991 சுதந்திரம் பெற்றது. தற்போது எரித்ரியாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் வசித்து வருகின்றனர். அவர்கள் ஆப்பிரிக்க கலாச்சாரத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கலாச்சார விழா கொண்டாடுகிறார்கள். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் கலாச்சார விழா இடம்பெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டவர்களிடையே திடீர் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட வன்முறையில் போலீசார் உட்பட 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. குறித்த கலவரத்தில் ஈடுபட்ட சுமார் 100 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். செப்பு உலகத்திற்காக நாடாளுமன்ற ரீதியில் தொலைபேசி இணைப்புகள் கம்பிகளை திருடிவந்த குழுவைச் சேர்ந்த எழுவரை ஹலகா போலீசார் கைது செய்துள்ளனர். டெலிகாம் நிறுவன ஊழியர்கள் அணியும் ஆடைகளுடன் நிறுவனத்தின் லட்சணை பொருத்திய இரு ஆட்டோக்களில் வந்து சந்தேக நபர்கள் ஹலகா நிலம்பையிலிருந்து அரிசி தோட்டம் வரை உள்ள தொலைபேசி இணைப்புகள் கம்பிகளை வெட்டிய சந்தர்ப்பத்திலேயே சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் 2 இரவு 7 வரை குறித்த நபர்கள் கம்பிகளை அகற்றுவதனை அவதானித்த போலீசார் சந்தேகம் கொண்டு தேடி பார்த்த பொழுது வெட்டிய கம்பிகளில் ஒரு பகுதி ஆட்டோக்களிலும் வடிகான்களுக்கிலிருந்து மீட்கப்பட்டதோடு அவர்களிடமிருந்து ஆட்டோ கம்பி வெட்டும் விவரங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்தியாவின் பெங்களூருவில் குடும்ப தகராறில் மனைவியின் கைவிரலை கடித்து தின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு கோனண்ணா குண்டே பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் புஷ்பா தம்பதியினருக்கு திருமணமாக 23 ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மகன்கள் உள்ளனர். இதனிடையில் 2வது மகன் பிறந்த சில ஆண்டுகளிலேயே தம்பதியினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த புஷ்பா 2 மகன்களை அழைத்துக் கொண்டு கடவனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 28 விஜயகுமார் புஷ்பா வீட்டில் தகராறில் ஈடுபட்ட போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த விஜயகுமார் மனைவியின் இடது கைவிரலை வாயால் கடித்து வாயிலேயே போட்டு மென்று தின்றதுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். வலியால் அலறி துடித்த புஷ்பாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை முடிந்த பிறகு புஷ்பா போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிகுந்திலே ரஜமகா விகாரையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தடவந்தர்களினதும் உதவியுடன் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் கட்டிட பட்டியலை செலுத்த நடவடிக்கை எடுத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மிகுந்திலே ரஜமகா விகாரிக்கு அரசாங்கம் பாரி மின் கட்டணத்தை சுமத்தியதாகவும், இதன் காரணமாக விகாரையின் மகாநாயக்கர் தேரரும் நிர்வாகமும் நெருக்கடி நிலைக்கு உள்ளதாகவும், இது தொடர்பில் அண்மையில் தான் விகாரிக்கு விஜயம் செய்தபோது மகாநாயக்க தேரர் என்னிடம் விடுத்த கோரிக்கை விடுத்திருந்தார். கோரிக்கை கமைக்க மின் கட்டணத்தையும் பெரகாவிற்கான பூரட செலவை ஏற்பதாக தான் வாக்குறுதி அளித்ததாகவும், இதன்படி விகாரையின் 41 லட்சம் ரூபாய் மின் கட்டணத்தை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மற்றும் தனவந்தர்களின் உதவியுடன் செலுத்த நடவடிக்கை எடுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். பல ஆண்டுகளாக செலுத்தாமல் உள்ள தனது பங்காளிகளின் மின் கட்டணத்தை அறவிடாது, பங்காளிகளின் வீட்டு மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு எண்ணம் கொள்ளாத அரசாங்கம் வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தில ரஜமகா விகாரையின் மின் விநியோகத்தை துண்டித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் உணவு
வளவு நெருக்கடி ஏற்படுமாயின் அதனை எதிர்கொள்ளும் வகையில் கைவிடப்பட்டுள்ள 11,000 ஏக்கர் நெல் வயல்களில் மீண்டும் பயிர்ச்சிகளை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக விவசாய ராஜாங்க அமைச்சர் மொகான் பிரியதர்சன டிசில்வா தெரிவித்தார். கமநெல் அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக கைவிடப்பட்டுள்ள நெல் வயல்களில் மீண்டும் பயிரிடும் வேலை திட்டம் அமல்படுத்தப்படுவதாகவும் இதற்காக அரசாங்கம் 420 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் எமது நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு துறையாக விவசாயம் காணப்படுவதாகவும் ஷராதுபதிரணர் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் படிப்படியாக இப்பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு நாம் அனைவரும் ஷனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தற்போது அரிசி ஏற்றுமதியை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளன. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ள உலக உணவு நெருக்கடியை எதிர்கொள்ள அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். கிழக்கில் போதைப்பொருள் கோஷ்டி மோதலில் மூவர் காயமடைந்த நிலையில் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரு குழுக்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசார் விசேட அதிரடிப்படையினராலும் போதைப் பொருட்களை தம் வசம் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுதலையானவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. அம்பாரி மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழைய தபாலக வீதியில் உள்ள ஆடம்பர வீடொன்றில் இச்சம்பவம் வியாழக்கிழமை இரவு 11 மணியில் இடம்பெற்றது. சம்பவத்தில் இருவேறு போதைப் பொருளுடன் தொடர்பட்டதாக கூறப்படும் இரு குழுக்களுக்கே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஒரு குழுவின் அங்கத்தவர்கள் வீட்டினுள் அத்துமீறி தாக்கியதுடன் உடைமைகளையும் அடித்து நொறுக்கினர். அத்துடன் வீட்டிலிருந்த குழுவின் முக்கிய உறுப்பினர்களையும் அடித்தும் வெட்டியும் காயப்படுத்தி தப்பிச் சென்றுள்ளனர். அந்த முறைப்பாட்டிற்கமைய கல்முனை தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஜாம் போத்தல் மற்றும் டின்பால் குவளை கோற்றி திருடி எடுத்துச் செல்ல முற்பட்டதாக கூறப்படும் சமையல்காரர் ஒருவர் நாடாளுமன்ற காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்திக்கப்படாத சமையல்காரர் தனது பணியை முடித்து நாடாளுமன்ற பிரதான நுழைவாயிலில் சென்றபோது அவர் வைத்திருந்த பையை போலீசார் சோதனை செய்தனர். அப்போதே நாடாளுமன்றத்தின் சமையலறையிலிருந்து ஜாம் போத்தல் மற்றும் டின்பால் குவளையின் பின் திருடப்பட்டு எடுத்துச் செல்லப்படுவது தெரியவந்துள்ளது. சந்திக்கப்பட்ட மேலதிக விசாரணைக்காக வெலிக்கடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற சபையிலிருந்து உணவுப் பொருட்கள் எடுத்துச் சென்ற பல ஊழியர்கள் பாராளுமன்ற காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.